ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு யூடியூப்பில் ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து 5.1 ஆடியோ வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப்பில் வந்து 5.2 ஆடியோ வந்து சப்போர்ட் ஆகுது. ஸோ இந்த வீடியோ டெமோக்கான வீடியோ வந்து லிங்க் நான் தரேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ இதுதான் அந்த சேனலோட லோகோ. ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது ஒர்க் ஆகும் செக் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இதுக்கான செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செட்டிங்ஸில் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆகும் செக் பண்ணணும். ஏன்னா நிறைய பேருக்கு வராமல் வந்துடலாம். வரவங்களுக்கு நான் வந்து செகண்ட் ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். யாருக்கெல்லாம் அப்டேட் வரலையோ அவங்களுக்கு என்ன செய்யணும், அடுத்த இந்த வீடியோலேயே அடுத்த ஒரு இது நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, செட்டிங்ஸ் எல்லாமே கிளிக் பண்ணணும். ஸோ செட்டிங்ஸில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும், 5.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக் மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். இது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது சப்போர்ட் ஆகும். ஸோ இது அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இது காமிக்கலன்னா, ஸோ உங்களுக்கு இந்த அப்டேட் ஒன்றும் வரலன்னு அர்த்தம். அதேமாதிரி எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு 5.1 கிடையாது. எது ஒரிஜினல் 5.1 அது மட்டும் தான் இந்த சிம்பிள் காட்டும். அதை நீங்கள் நோட் பண்ணணும். இந்த வீடியோ லிங்க் நாங்கள் தரோம் இல்லையா, இதில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஒரிஜினல் 5.1 வீடியோ. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கணும் அப்டேட்க்கு அப்புறம். அது காமிக்கலனா உங்களுக்கு அந்த அப்டேட் வரலன்னு அர்த்தம். ஸோ இதை நான் டிக் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். எனக்கு தெரியும் இந்த வீடியோ வந்து உங்களால் 5.1 வந்து ஃபீல் பண்ண முடியாது, பட் 100% 5.1 ஒர்க் ஆகுது. நீங்கள் செக் பண்ணிவிட்டு சொன்னாங்கிட்ட. சரி, இப்போ வந்து நம்ம வந்து செகண்ட் ஸ்டெப் போகலாம். ஸோ இந்த அப்டேட் வரவங்களுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு ஏபிகே தரேன். இந்த ஏபிகே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.1 ஆடியோ சப்போர்ட் பண்ணோம். இது உங்களோட ஸ்மார்ட் டிவிலையோ இல்லை உங்கள் ஸ்மார்ட் பாக்ஸ்லையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவி. இந்த ஸ்மார்ட் டிவியில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் டிவியில் வந்து உங்களுக்கு ஆட் ஃப்ரீ. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஆடை நீங்கள் பார்க்க முடியும் யூடியூப்பில். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் 4K இல்லை 8K உங்களுக்கு இதில் சப்போர்ட் ஆகும். உங்களுக்கு வந்து தெளிவாகவே இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ஆப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் லிங்க் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுவீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா வெர்ஷன் அண்ட் ஸ்டேபிள் வெர்ஷன் இருக்கும். நீங்கள் ஸ்டேபிள் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுங்கள். எனக்கு ஸ்டேபிள் வெர்ஷன் கரெக்டாக இருக்குது. பீட்டா வெர்ஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் கரெக்டாக யூஸ் பண்ணுற வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 15. இந்த ஆப்பர் வெர்ஷன் வந்து 15, பட் 16 வந்து உங்களுக்கு இன்னும் நான் நிறைய விஷயத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது சின்ன பக் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து இதில் என்ன பக் இருக்குன்னா, நடுவில் 5.1 வந்து கட் ஆகிடுது. ஸோ ரெண்டு மாதிரி வந்து நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் ப்ளே பண்ணால் 5.1 சம்டைம்ஸ் வருது. ஸோ அதுக்கான சின்ன பக் தான் அவங்க வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அடுத்த அப்டேட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ வெர்ஷன் 16 லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கான ஃபியூச்சரில் வெர்ஷன் 16 இது பண்ணுவாங்க. உங்களுக்கு அன்னைக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ அதே வீடியோ நம்ம அந்த யூடியூப்பில் பார்த்தோம்னா அதே சேம் வீடியோ தான் ப்ளே பண்ண போகிறேன். அதே 5.1 தான். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஒரிஜினல் வீடியோவில் மட்டும் உங்களுக்கு சவுண்ட் கிடைக்கும். இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே ப்ரொஃபைல் பிக்சர் தான் காமிக்கிற பாருங்க. இதில் ஹெச்கியூன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கீங்களா, இந்த ஆப்ஷனில் போய் தான் நீங்கள் மாற்றணும். மற்றபடி நீங்கள் செட்டிங்ஸ் எதுவும் நீங்கள் ஆப் செட்டிங்ஸ் வந்து நீங்கள் தொடாருங்க. எதுவும் நல்லாயிருக்கேன். இந்த வீடியோ ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு வந்து 5.1 வந்து சப்போர்ட் பண்ணோம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பாஸ் பண்ணுறேன். 1 செகண்ட். ஓகே, பாஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்கியூன்னு பற்றி சொன்னேன் இல்லைங்களா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐபியில் வந்து காமிக்கும். ஓகே, இந்த ப்ளேபேக் குவாலிட்டி செட்டிங்ஸ் பார்த்தீங்களா, இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ கிளிக் பண்ணோன்னே ரைட் சைடில் வந்து 2-3 ஆப்ஷன் காட்டும், ஆடியோ வீடியோன்னு. ஸோ இதில் வந்து நம்ம செக் பண்ணுறது வீடியோ தான். வீடியோ ஃபார்மேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அந்த வீடியோ ஃபார்மேட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ மற்ற எதுவும் நீங்கள் போவாரீங்க. இந்த வீடியோ ஃபார்மேட் சாரி ஆடியோ ஃபார்மேட் பார்த்தீங்களா, இந்த ஆடியோ ஃபார்மேட் கிளிக் பண்ணிங்கன்னா அதனால் டாப்பில் பார்த்தீங்கன்னா 5.1 சொல்லி ஆப்ஷன் இருக்குங்களா, இது உங்களுக்கு இருக்கணும். ஸோ இது இந்த வீடியோவில் எந்த வீடியோ 5.1 வீடியோனாலும் 5.1 காமிக்கணும். அது காமிச்சா மட்டும்தான் உங்களுக்கு இந்த 5.1 ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ளே பண்ணுங்கள். 100% 5.1 சொல்லி கேட்கும். ஸோ என்னால் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து
5.1 ஃபீல் எஃபெக்ட் பண்ணால் ஏன்னா அது வந்து நான் ஒரு மைக்கு ஸ்டாண்ட் பீஸ் யூஸ்ங்களா கேமரா ஃபோக்கஸ் பேசுங்க. This is the left channel. Next, we have the center channel. Over here is the right channel. This is the right surround channel. This is the left surround channel. The next sound you'll hear is the LFE channel.